ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கலாத்தியர் 4:6 மேலும், நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறி சாபத்துக்குட்பட்டிருந்தார்கள். அவர்களை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டு அவர்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இயேசுவானவர் சாபமாகி கல்வாரி சிலுவையில் மரித்து 3வது நாளில் உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை பவுல் பிரசங்கித்த போது கலாத்திய சபையார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து குமாரனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு அவர்களை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாக நுழைந்த கள்ள சகோதரர்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டியது அவசியம் என்று போதித்தார்கள். இதை கேள்விப்பட்ட பவுல் கலாத்திய சபையாருக்கு, கலாத்தியரே, நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். ஆகையால் இனி நீங்கள் அடிமைகளாய் இராமல் புத்திரராயிருக்கிறீர்கள். நீங்கள் புத்திரர்களேயானால் கிறிஸ்து மூலமாக தேவனுடைய சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இந்த சுதந்திரம் நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகவில்லை, குமாரனுடைய ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை ஆபிரகாமின் விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாரும் பெறும்படிக்கு சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கிறது என்று எழுதி உணர்த்தினான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, குமாரனுடைய ஆவி என்பது கிறிஸ்துவின் ஆவிதான் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. கிறிஸ்துவின் ஆவியை தேவன் நம்முடைய இருதயங்களிலேயும் அனுப்பியிருக்கிறார். நாமும் கிறிஸ்துவினுடையவர்களாயிருக்கிறோம். ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் தேவனை அறியாமல் இருந்தபோது சுவிசேஷத்தை கேள்விப்படுவதற்கு முன்பு தேவர்கள் அல்லாதவர்களுக்கும் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் பாவத்திற்கும் அடிமைகளாயிருந்தோம். இப்பொழுதோ சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராயிருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவனுடைய புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயங்களிலே அனுப்பியிருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்காக மட்டுமல்ல, மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடப்பதற்காகவும் மாம்சத்துக்குரியவைகளை சிந்தியாமல் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கவும் சத்துருக்களை பகைக்காமல் சிநேகிக்கவும் சபிக்கிறவர்களை சபிக்காமல் ஆசீர்வதிக்கவும் பகைக்கிறவர்களுக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்யவும் நிந்திக்கிறவர்களை நிந்திக்காமலும் துன்பப்படுத்துகிறவர்களை துன்பப்படுத்தாமலும் அப்படிப்பட்டவர்களுக்காக செபிக்கவும்
தேவன் தமது குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயங்களிலே அனுப்பினார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.